பிரைஸ் த லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10:38. நசரேயனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இந்த வசனத்தில், நாம் வாசித்த வசனத்தில், இயேசு கிறிஸ்துவுடைய ஆட்ரிபியூட்ஸ், குணாதிசயங்களை ஹைலைட் பண்ணியிருக்கதை நம்மால் பார்க்க முடியும். இந்த காலை நேரத்தில் இந்த குறிப்பிட்ட வசனத்தின் வழியாக நானும் ரெண்டு வார்த்தைகளை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவது வார்த்தை நன்மை செய்கிறவராயும், ரெண்டாம் வார்த்தை குணமாக்குகிறவராயும். இயேசு தான் வாழ்ந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் நன்மை செய்தார்? ஏராளமான நன்மையை அவர் செய்தார். அதில் ஒரு சில நன்மைகள் என்னவென்றால், பார்வையற்றவர்களுக்கு அவர் பார்வை அளித்தார், செவிடரை குணமாக்கினார், முடவரை குணமாக்கினார், குஷ்டரோகியை குணமாக்கினார், பிசாசுக்களை துரத்தினார், ஊமையை பேச வைத்தார், எல்லாவற்றிற்கும் மேலாக மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார். இயேசு கிறிஸ்து அநேகருக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, அற்புதத்தை செய்தார். அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நபர்கள் இயேசுவுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள். நீங்கள் காஸ்பலில் வாசிக்கிறப்போ உங்களால் கண்டுகொள்ள முடியும். அப்போது பர்சனலாக தனிப்பட்ட முறையில் இயேசுவை அறியாத நபர்கள், மேசியா இவர்தான் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இல்லாத நபர்கள் இயேசுவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்று கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது, ரகசியம் இருக்குது. அவங்க மிராக்கிள், அற்புதத்தை பெற்றுக்கொள்வது. இந்த காலை நேரத்தில் ஒரு ரெண்டு சீக்ரெட் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது ஒன் ஃபெய்த் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஒபீடியன்ஸ். முதலாவது விசுவாசம், இரண்டாவது கீழ்ப்படிதல். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் அற்புதம் செய்கிறாரோ அந்த அற்புதத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். அந்த இடத்துல முதலாவது எது செயல்படும் அப்படின்னா ஃபெய்த், விசுவாசம் செயல்படும். ரெண்டாவது எது செயல்படும் அப்படின்னா கீழ்ப்படிதல். அவர் மீது விசுவாசம் வைத்து அவர் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்து யாரெல்லாம் செய்தார்களோ அவர்கள் இயேசுவினிடத்திலிருந்து மிராக்களை ரிசீவ் பண்ணாங்க, அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்போது இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையில் நாம் அறிந்திருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அப்போ நம்ம இன்னும் அதிகமாக அவர் மீது ஃபெய்த் வச்சு, விசுவாசம் வச்சு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் அப்படின்னா நீங்களும் நானும் அவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுவோம். அது என் வாழ்க்கையில் இயேசு அற்புதமே செய்யவில்லை, அற்புதம் அற்புதம் அற்புதம்னு நம்ம எந்த இடத்துக்கு போய் அலைஞ்சாலும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா, ஃபெய்த்தும் ஒபீடியன்ஸும் இல்லைன்னா அந்த இடத்துல மிராக்கிள் இல்லை. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் இயேசு மீது இருக்கிற ஃபெய்த், அந்த விசுவாசத்தில் அதிகமாக வளருவோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிவோம். இயேசுவினிடத்திலிருந்து அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.